நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உள்ளாட்சியில் நல்லாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 5வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் திருமிகு பிரகாஷ் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். நியூஸ் 7 தொலைக்காட்சி அனைவருக்கும். ஓகேங்க சார், உங்களுடைய ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகள் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா 5வது வார்டு மொத்தத்தில் வந்து எங்களுக்கு வந்து 20 வார்டுகள் கொண்டது தான் இந்த சோழவரம் ஊராட்சி ஒன்றியம். இதில் எங்களை 5வது வார்டில் பார்த்திங்கன்னா அழிஞ்சிவாக்கம் கிராம பஞ்சாயத்துன்னு ஒரு ஊராட்சி, அடுத்தது வந்து ஜெகநாதபுரம் ஒன்று, இன்னொன்று மாலிவாக்கம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபிகல்ட் என்னென்னா மூணு ஊராட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்களுக்கு ஆம்லெட் வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அழிஞ்சிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இந்த ஜங்ஷன் ஜனபச்சத்திரம் கூட் ரோட், அதுக்கப்புறம் ஜனபச்சத்திரம், அதுக்கப்புறம் அழிஞ்சிவாக்கம், அதுக்கப்புறம் இருளிப்பட்டு கிராமம், சென்னையோட புறநகர் பகுதி, புறநகர் பகுதி. இது ஒரு பஞ்சாயத்துக்குட்பட்டு கிட்டத்தட்ட 4 சின்ன சின்ன குக் கிராமங்கள் மாதிரி பிரிஞ்சிருக்கும். இது சேர்ந்து தான் இந்த பஞ்சாயத்து. இதுக்கடுத்து ஜெகநாதபுரம் போனீங்கன்னாக்கா ஜெகநாதபுரம், ஜெகநாதபுர சத்திரம், அகரம், இனாமகரம் அப்படி 4 பகுதிகள். அதுக்கடுத்து மாலிவாக்கம் பஞ்சாயத்து. அந்த மாலிவாக்கம் பஞ்சாயத்துலாம் மாலிவாக்கம், அப்புறம் வந்து கங்கையாடி குப்பம், குதிரை பள்ளம், அங்கே மட்டும் 3 கிராமங்கள் வரும். எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க சார்? 7500 பேர் இங்கே வசிக்கிறாங்க. இங்கே 7000 மக்களுக்கு ஒன்றிய கவுன்சிலராக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ஒன்றிய கவுன்சிலர் பதவி குறித்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஒரு ஒன்றிய கவுன்சிலர் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்றைக்கு வந்து நம்மளுடைய கிராம பஞ்சாயத்து இந்த இது விதிமுறைக்குப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒரு அடுக்கு, அதற்கடுத்து வந்து ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய சேர்மன், அதுக்கடுத்து கிராம பஞ்சாயத்து தலைவர், கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர். ஸோ இப்படி ஒரு முறையில் இந்த நம்ம பஞ்சாயத்து தேர்தல் நிர்வாகம் நடந்து நிர்வாகம் நடக்கும். ஸோ இந்த நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய கவுன்சிலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பகுதிகளுக்கும் நம்முடைய ஊராட்சி சோழவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்றிய அலுவலகத்தில் 2 மாதத்துக்கு ஒரு கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டங்கள்லேருந்து நிதிகள் ஒதுக்கப்படும் போது அந்த நிதிகள் பிரகாரம் நம்ம பகுதிகளுக்கு உட்பட்ட சில பின்தங்கிய பகுதிகள் இல்லை நீண்ட காலமாக நிறைவேற்றாத பணிகள் இவைகளை அந்த நிதிகளை கொண்டு நாங்கள் சரிவர செய்து முடிப்போம். கிராம பகுதிகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது சார்? பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பொது நிதி 1, அதுக்கப்புறம் மத்திய அரசிடம் வந்து இந்த 15 ஃபைனான்ஸ் ஒன்று வரும், அப்புறம் வந்து என்ஆர்ஜிஎஸ், இந்த மாதிரி ஒரு பல திட்டங்களில் வரும். ஆனால் அதிகப்படியான எங்களுக்கு நிதி வந்து கொடுக்கப்படுவது எங்கே இருந்துனாக்கா பொது நிதியிலிருந்து தான் கொடுப்பாங்க. இந்த பொது நிதியை வந்து குறைஞ்சபட்சம் அந்த 2 மாத கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது இத்தனை 20 கவுன்சிலர் இருக்காங்க, அந்த நிர்வாகத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அங்கே இருக்கின்ற ஊழியர்களுக்கும் மற்றும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனோம் அப்படின்னாக்கா பொது நிதி பணத்தை எடுத்து கிராம பஞ்சாயத்துங்களுக்கு அதிகமாக பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு சென்றுவிடும் சில பணிகளுக்கு. அது இல்லாமல் இப்போது கொரோனா காலத்தில் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதிகமான வந்து இந்த நிதியை வந்து அதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. கிராம பஞ்சாயத்து நிதியை விட இந்த பொது நிதியை அதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய கவுன்சிலுக்கு வந்து நிதி குறைவாக தான் கிடைக்கும். இந்த குறைவாக கிடைக்கும் போது இவ்வளோ பகுதியை வந்து நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா அது எப்போவுமே முடியவே முடியாது. நான் கேள்வியாகவே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். இந்த நிதிகள் ஊராட்சிகளுக்கு, அதாவது ஒன்றிய கவுன்சிலர் மூலமா நலத்திட்டங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி போதுமானதாக இருக்குதா? கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு நிதி பார்த்திங்கன்னா பிரிக்கும் போது 20 கவுன்சிலர் பிரிக்கிறாங்க. ஒரு முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையும் என்னோட மொத்தமே வச்சுருப்பேன். டேட்டாஸ் அனைத்து டேட்டாக்களும் என்னுடைய கோப்பில் இருக்கும். ஒவ்வொரு கூட்டத்தில் எந்த நிதி ஒதுக்குனாங்க, இன்றைக்கு வந்து கூடும்போது சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட நிதி நிலவரம் வந்து 80 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிராம ஊராட்சி ஒன்றிய சேர்மனும் நம்மளுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்லும்போது 80 லட்சம் ரூபாய் வரையும் நம்ம வந்து இந்த நிதியை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை, இப்போ சேர்மன், வைஸ் சேர்மன் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அதிக நிதிகளை எடுத்துக்கிட்டு மீதியை பிரிக்கும்போது ஒரு எத்தனை வரும் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், இல்லை 2 லட்சத்தி 50,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். இந்த 2 லட்சத்தி 50,000 ரூபாயில் வந்து ஒரு பேவர் பிளாக் சாலை போடணும்னு சொல்லுவாங்க, இல்லை சிமெண்ட் சாலை போட முடியும், இல்லைனா இந்த மாதிரி சாலை மேம்பாட்டு திட்டங்கள், இல்லைனா குடிநீர் பம்ப் செட், ரெண்டுமே அத்தியாவசியமான தேவைகள். ஆமாம். நீங்கள் ஒன்றிய கவுன்சிலராக வந்த பிறகு உங்களுடைய ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன நலத்திட்டங்களை இதுவரையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார்? என்னோடய ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட முதல் கட்ட பணியாக வந்து நான் வந்து
மாலிவாக்கம் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து சிமெண்ட் சாலை ஒரு தெரு ஃபுல்லாக வந்து, ஏன்னா வந்து பல வருடங்கள் எங்களுக்கு தெரிந்து மண் சாலையாக இருந்தது, நடக்க முடியாது, சிமெண்ட் சாலை போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த நிதி பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய கங்காயாடி குப்பம் அந்த கிராமத்தில் 2 தெருக்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபேவர் பிளாக் சாலை போட்டிருக்கோம். 3வதாக வந்து அதே மாலிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட குதிரைப்பள்ளம் கிராமத்தில் ஃபேவர் பிளாக் சாலை போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் போய் முயற்சி பண்ணி இந்த இனாமகரமிலிருந்து நம்மளுடைய மேட்டாகரம்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து தார் சாலை, அது வந்து வேறு ஒரு நிதியிலிருந்து நம்மளோட கடிதங்களை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஐயா இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி உங்களுடைய கோரிக்கைகள் நாமல் முயற்சி செய்து கொண்டு வர திட்டங்கள். இது எப்படி அப்படின்னாக்கா பொது நிதியிலிருந்து வர்றது, நிதியை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி பொது நிதியிலிருந்து வருது அப்படின்னாக்கா என்னுடைய நிதி, நான் இந்த பணியை மேற்கொண்டேன்னு தைரியமாக சொல்லலாம். இது அப்படி கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கு உங்களுடைய முயற்சி அதில் அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம முயற்சி பண்ணி எட்டு வந்து கொடுக்குறோம், அந்த பணி சிறப்பாக நடைபெறுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சாலை வந்து எங்களோட பகுதியில் வந்து நீண்ட நாளாக பழுதடைந்தது, அது வந்து பொது நிதியிலேருந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ண, நான் கடந்த முறை கவுன்சிலாக இருக்கும்போது அதே சாலையை வந்து நபார்டு திட்டத்தின் கீழ் 70 லட்சம் ரூபாய்க்கு வந்து நபார்டு அங்கே இதில் போய் அந்த ஸ்கீமில் போய் கொண்டு வந்து முயற்சி பண்ணி அந்த சாலையை போட்டோம், மேம்பட்டோம். அது இப்போ பழுதடைஞ்சனால அது என்ன பண்ணால் ஆர்ஆர் சொல்லுவாங்க, ரூரல் ரோட் டெவலப்மெண்ட்ஸ், நெடுஞ்சாலைத்துறைக்கு கடிதம் எழுதி அதை வந்து இந்த நம்மளுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து அவங்க மூலிமா அதை வந்து அந்த மேல் பகுதிக்கு அனுப்பி அதை அங்கேருந்து தொடர்ச்சியாக அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நடமாட முடியல, வண்டி போக முடியல, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இல்லைங்க நிதி ஆதாரம் இல்லை அப்படி இப்படி சொல்லுவாங்க, அவங்க ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதால் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி, ஆனால் ப்ரியாரிட்டது உங்களுக்கு தெரியும், நார்மலாக சொல்ல போனாக்கா ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து சேங்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இப்போது. ஸோ அது வந்து பெரிய இது, 1 கோடி சில்லறைக்கு வந்து அந்த சாலை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று அடுத்தது வந்து இந்த எம்ஜிஆர் நகர் அழிஞ்சியாக கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து பேவர் பிளாக் சாலை அதை வந்து ஒரு முயற்சி பண்ணி, ஏன்னா நிறைய பழுதடைந்து இருந்தது அந்த பகுதியில், அதனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ கிட்டத்தட்ட அந்த அனைத்து தெருக்களும் பேவர் பிளாக், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன், உங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் போயிருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் தெளிவாக பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரே ஒரு தெரு அதை முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், முழுமையான அந்த பகுதி வந்து அந்த சாலை வசதி வந்து தெளிவாக இருக்கும். ஸோ என்னோடய விஷன் அது, ஏன்னா எந்த புறம் அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் சரி, அந்த இப்போ பார்த்திங்கன்னா என்ஆர்ஜிஎஸ் ஸ்கீமில் கூட கொண்டு வந்தாங்க ஒரு திட்டம், அதை நாங்கள் தேர்வு செய்து கொடுத்துருக்கேன் வேலைகளை. அந்த திட்டங்களும் போடும்போது இப்போ ஜெகநாதபுரம் இந்த பகுதியெலாம் நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த, ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த பகுதிக்கு நாங்கள் போகும்பொழுது அங்கேருந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சாக்கடையாக இருந்தது அந்த ஏரியா, அந்த அதனால் எங்களுக்கு சாலை வசதி வேணும்னு அவர்கிட்ட கேட்டிருந்தோம், அதை பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படி என்னென்னா என்னோடய முதல் தேர்தலை சந்திக்கும் போது நான் வந்து உண்மையில் வந்து அது வந்து ஒரு 8 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோல்வி பெறுறேன். அப்போ அந்த பகுதியெல்லாம் போகும்போது மழை, அப்போல்லாம் எப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலும் அக்டோபர் செப்டம்பரில் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மழை காலத்தில் போகும்போது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கும், சேரும் சகதிமா, இதெல்லாம் இப்படி இருக்கிறது, ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு சிந்தனைகள் தான். அது எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் போதிய நிதி ஆதாரங்கள், ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல யாரையும் நம்ம வந்து ஒரு குறையாக சொல்கிறத விட முயற்சியை வந்து அதிகமாக மேற்கொண்டால் மக்கள் பணிகளை திறம்பட செய்யலாம். ஏன்னா நிறைய விஷயம் அது, ஒரு நம்ம தமிழகத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்காரு, 3 முறை ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துவிட்டால் அந்த கிராமம் தண்ணீரை பெற்றுரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த ஒன்றிய கவுன்சிலரும் இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்க தண்ணீர் அடைஞ்சிடும் முழுமையாக. அந்த கூட்டு முயற்சின்றது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது வந்து சரிவர எங்கேயுமே இருக்காது. இப்போ ஒரு சில பகுதி ஏற்றதாக நீ பெரியால நான் பெரியால அப்படின்னு, ஆனால் எங்கள் பகுதியை பொறுத்தவரையும் எனக்கு அந்த இடர்பாடுகள் இல்லை. நான் எதை செய்யும் போதும் சரி ரைட் ஓகே அவர் கவுன்சிலர் கரெக்டாக செய்வார், எனக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, அது எனக்கு ஒரு இதுவாக நல்ல ஒரு கை கொடுத்தது மக்கள் சேவை செய்கிறதுக்கு அது சொல்லலாம். ஏன்னா சாலை வசதிகளை பொறுத்தவரை நாங்கள் நேரிலே போய் பார்த்தோம், ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் அவர்களின் ஏற்பாட்டில் அவங்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் செஞ்சு கொடுத்ததா நிறைய சாலைகள், புது சாலைகள் நீங்கள் போட்டிருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அடுத்த ஒரு அடிப்படை வசதிகள் அப்படின்னா தெரு விளக்குகள், அதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லயே வந்து என்ன பண்ணால் நாங்கள் உயர் மின் கூபுர விளக்குகள்னு சொல்லிட்டு அரசில் வந்து அந்த நிதியை ஒதுக்கி ஒரு 3 இடங்களில் போட்டிருந்தோம் நம்ம முக்கியமான பகுதிகள். ஏன்னா ஒரு 4 ரோடு சாலைகள் சந்திக்கிற இடம், ஒரு 3-4 தெரு சந்திக்கிற இடம். இப்போ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மின் தேவை மின் கட்டணம் அப்படின்னும் போது சில பஞ்சாயத்தில் வந்து விளக்குகள் தெரு விளக்குகள் குறைவாகவே இருக்கும், ஏன்னா அதை பராமரிக்கிற செலவு இது நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த காலத்துலேருந்து குறைவாக இருக்கிறதுனால. அதே மாதிரி மின் கம்பங்களுக்கு இடைவெளியும் தூரமாக இருக்கும்,
ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பண்ணும்போது இந்த உயர்மின் கோபுரம் நாங்கள் அமைச்சோம், ஒரு நாள் உயர்மின் கோபுரம். அந்த உயர்மின் இப்போ நல்லா ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து இருக்குது. இன்னும் ரெண்டு அமைக்கலான்னு சொல்கிற நேரத்தில் இந்த தமிழக அரசில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, உயர்மின் கோபுரங்கள் வந்து விளக்குகள் வந்து இந்த பஞ்சாயத்து கவுன்சிலர் நிதியிலிருந்து அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு சவால் ஆகிடுச்சு. அது ஒரு சவால்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சொல்கிற கருத்துக்கள் என்னென்னா அதில் பெரும்பாலான பணங்கள் வந்து நிதிகள் வீணாக போனதாக சொல்லுவாங்க. ஏன்னாக்கா சோலார் உயர்மின் கோபுரங்கள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதை வந்து எந்த இடத்துல அமைக்கணுன்றது தெரியாமல் எல்லாரும் வந்து கிரவுண்டில் அமைக்கிறேன் அங்கே அமைக்கிறேன்னு, அது மக்கள் பயன்படாத இடத்துல நிறைய இடத்துல அமைச்சதுனால அதோடு வீணாக போயிடுச்சு. ஆனால் நாங்கள் பண்ணது ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா குறிப்பாக வந்து ஒரு ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும், அரசு கொடுக்குற திட்டத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத மக்கள் பிரதிநிதி. அந்த மக்கள் பிரதிநிதி அதை சரியாக செய்யணும் அப்படின்னா தன்னுடைய பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு சில கருத்துக்களை கேட்டு அது தேவை அப்படின்னும் போது அந்த தேவையை முழுமையாக நம்ம பண்ண முடியலனாலும் குறைந்தபட்சம் அந்த தேவையில் முயற்சி 60% சரி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற திருப்தியோடு நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்னும் கூடிய முயற்சியை வந்து தனியார்கிட்ட கேட்டிருக்கோம். அந்த இரண்டு மின் கோபுரங்களையும் போட்டுட்டோம்னா, மின் கோபுர விளக்குகளை போட்டோம்னாக்கா முழுமையான பகுதி ஆகிடும். ஏன்னா வளைவான சாலை, விபத்துகள் நடைபெறுது, அதனால தான். குறிப்பாக ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒதுக்கப்படும் நிதி, இதை தாண்டி உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய பகுதி மக்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த சாலை வசதி திட்டமாக இருக்கலாம், மின்விளக்கு திட்டமாக இருக்கலாம், இது போன்ற திட்டங்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய பகுதியில் நாங்கள் இந்த அங்கன்வாடி மையங்கள் பார்க்குறப்போ அது கொஞ்சம் சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறத நாங்கள் சார் அது குறிப்பாக அதை சொல்லணும். முதல் நாங்கள் வந்து இங்கே வெற்றி பெற்ற உடனே வந்து இங்கேருந்து ஒரு அங்கன்வாடி அதிகாரி ஒருவர் மூலமா நாங்கள் வந்து அங்கன்வாடிகளை போய் பார்த்தோம். அப்போ வந்து நானே சொல்லியிருந்தேன், சில அங்கன்வாடி ஒரு அங்கன்வாடியை பழுது பார்த்து நல்ல வர்ணம்லாம் பூசி இந்த சிறு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் அனைத்தும் சரியாக வைத்திருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு சொல்லுவாங்க சர்வே பண்ணும்போது, எம்ஜிஆர் நகரில் வந்து ரொம்ப வந்து அது அந்த வந்து கட்டிடம் வந்து மிக மோசமான நிலையில் இருந்தது. அதே மாதிரி வந்து பழைய கட்டிடம், குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டிடம் வந்து நம்மளுடைய மாலிவாக்கம் கிராம பஞ்சாயத்தில் இருந்தது. ஏன்னா குழந்தைங்க வந்து பயன்படுத்து, ஆமாம், ஏன்னா அது வந்து ஓடு, அந்த கஜா புயலில் பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருந்தது, அந்த ஷீட்டில் அதெல்லாம் போயிட்டு இருந்தும் அதே நிலையில் அந்த அங்கன்வாடி செயல்பட்டு கொண்டு வந்தது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பலமுறை வந்து ஒன்றிய கூட்டத்திலையும் அந்த கடிதங்களையும் கொடுத்து பலருக்கு கொடுத்து நிறைய அழுத்தங்கள் கொடுக்க வேண்டியது. அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து நிதி இல்லை, நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு வழியாக வந்து அந்த மாலிவாக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அந்த கட்டிடம், வந்து இப்போது வந்து கட்டிடப் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. ஆனால் எம்ஜிஆர் நகருக்கும் நாங்கள் வாங்கிட்டோம், அந்த வாங்கி கட்டிடத்தை சிறப்பாக திறந்தோம், அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம். நான் வந்து இங்கே வந்து 35 வருஷம் ஆகுது, வந்து நாங்கள் எதுவும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு வழி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு சேர்த்துல போய் நடக்கிறோம், சேர் இருந்தது சேர் இருந்தது, இவர் வந்த உடனே போட்டு கொடுத்தாரு, இப்போ வந்து 2 ட்ரிப்பு இது பண்ணிக்கிறாங்க சார். அடுத்ததாக கிராமப்புற மக்கள் பெரிதும் பயன்படுத்துவது, பெரிதும் அவங்களுக்கு யூஸ் ஆகுறது இந்த கூட்டுறவு கடைகள், அது எந்த அளவுக்கு உங்கள் பகுதியில் செயல்பட்டு வருது? அது உண்மை சார். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கூட்டுறவு அங்காடிகள் கடைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய கடைகள் வந்து ஒரு கிராம பஞ்சாயத்தோட மையப்பகுதியில் இருக்கும். இப்போ இந்த கிராம பஞ்சாயத்துலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அழிஞ்சிவாகம் கிராமத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா 2 கடைகள், ஒன்று வந்து இருளிப்பட்டு கிராமத்துக்கு இப்போது தான் நிதி ஒதுக்கி புதிய கட்டிடம் கட்டி கொண்டிருக்காங்க, பழைய கட்டிடம் இருந்து அது புதிய கட்டிடம் கட்டி கொண்டிருக்காங்க, இன்னொன்று வாடகைக்கு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து எந்த பகுதிக்கு மழை, ஏன்னா இந்த பக்கம் வந்தாலும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மக்கள் நடந்து தான் போய் வாங்கணும், அதை மாற்றணும்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். அடுத்ததாக வந்து மற்ற பகுதிகள், இப்போ இந்த மாலிவாக்கம் ஊராட்சி ஜெகநாதபுரம் ஊராட்சின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், குறைந்தபட்சம் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் 2-2.5 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கும். மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் வந்து இந்த கூட்டுறவு அங்காடிகள் வந்து இவங்க கொடுப்பாங்க. ஒரு இந்த கடைக்கு இவ்வளோ காடுகள், குறைந்தபட்சம் ஒரு 200 காடுகளுக்கு மேலே இருந்தால் அந்த கடைகள் வந்து புது கட்டிடம் கட்டி கொடுக்கலாம், அங்கேருந்து பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 குடும்பம், 100 பேர் 150 பேர் தான் இருப்பாங்க, 160 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதனால இந்த தலையில் தூக்கி வச்சுட்டு 2 கிலோமீட்டர் இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா பார்ப்போம், வெயிலில் வேகாத வெயிலில் அங்கே போய் வாங்கிட்டு வர்றது ஒரு சிரமமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் சில முயற்சிகள் பண்ணியிருக்கிறோம், நாங்களாவது எங்கள் சொந்தமாக நாங்களே வந்து எங்கேயாவது வெளியில் நிதிகளை திரட்டி இந்த அங்கன்வாடிகளை கட்டினா அதை உபயோகப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு, அப்படியும் ஒரு சில இடங்களில் வந்து வாடகைக்கு எடுத்து அந்த நேரத்திற்கு பஞ்சாயத்து தலைவர்கள் சில பேர் உதவியோடு அங்கேருந்து பொருட்கள் எடுத்து வந்து 1 நாள் 2 நாள் இந்த இடத்துங்களை விநியோகம் பண்ணுவாங்க மக்கள் சிரமமின்றி வாங்கிறதுக்கு. இது வந்து
அதிகாரமற்ற முறையில் எங்களுடைய முயற்சியில் நடைபெறுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து எங்களோட கிராம சபை கூட்டங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுமக்களோட கருத்துக்கள் அதிகமாக உள்வாங்கப்படுகிற ஒரு இடமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எந்த இடத்துல நான் அதை சொல்கிறதுல கொஞ்சம் கூட நான் வந்து யோசிக்கல. ஏன் சொல்கிறேன்னா, எந்த கிராமத்திலையும் முழுமையான கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவதே இல்லை. இதை எங்கே சொன்னாலும் நான் தைரியமாக சொல்ல தயார். இல்லை, அரசு இதை நிரூபிக்கும்னு சொன்னாலும் நான் சவாலாக கூட சொல்லுவேன். 10 பேர் இருப்பாங்க, இல்லைனா 2 பேர் இருப்பாங்க, இல்லை யாருமே வராமல் கையெழுத்துக்களை பெற்றுக்கொண்டு பண்ணுவார்கள். ஏன்னா நான் ஒரு ஒன்றிய கவுன்சிலராக இருந்து இதுவரையும் கடந்த 5 ஆண்டு முறையிலும் சரி இப்பவும் சரி எந்த கிராம சபை கூட்டத்துக்கும் கலந்துக்காமல் இருந்ததுக்கிட நான் போய் கையெழுத்து போட்டுட்டு வருவேன் 3 கிராமத்திற்கும். இது வந்து அதே மாதிரி என்னோடய ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் கூட 1 நாள் கூட விடுமுறை எடுக்க மாட்டேன். நீங்கள் என்னுடைய போய் ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணினது அப்படியே நான் விடுமுறை போவதாக கூட எங்களுடைய ஒன்றிய குழு தலைவர்கிட்ட, ஐயா தேதியை கொஞ்சம் மாற்றி தானே வைக்க முடியுமா பாருங்கள் முயற்சி அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் ஒத்துழைச்சு நமக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஏன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அந்த தேதிகளை அப்போ இந்த கிராம சபை கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. முக்கியமான தீர்மானங்கள் இருந்தாலும் சரி, தேவையில்லாத தீர்மானங்கள் சரி, நிறைவேற்றப்பட தீர்மானங்களுக்கு அந்த கிராம சபையின் தீர்மானங்களுக்கான பதிலை அந்த கிராம பஞ்சாயத்து பெறுகிறதா என்றால் கண்டிப்பாக பெறுவதே கிடையாது. ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு சார். உண்மையான விஷயங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. குறைந்தபட்சம் எல்லா பஞ்சாயத்திலிருந்தும் போகும், அது வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு போகும், மாவட்ட ஆட்சியருக்கு போகணும், எல்லாமே போகும். குறைந்தபட்சம் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாவது இதை இந்த நீங்களுடைய தீர்மானம் முக்கியமான தீர்மானமாக இது கருதப்படுகிறது, இல்லை இது ஏற்கப்படுகிறது, இதற்கு உண்டான வழிவகைகள் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டோம். எங்கேயோ 1/100, அது கூட வந்து அரசின் விளம்பரத்துக்காக. உண்மையாக சொல்லணும்னா அதுதான் நடக்கும். ஏன்னா இங்கே எங்கள் கண் கூட பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக ஒரு ஃபேக்ட்ரி கிராமத்தில் கட்டி வச்சுருக்காங்க. கிராம சபை கூட்டம் போட்டாச்சு, கலெக்டரை பார்த்தாச்சு, எல்லாரும் கடைசி வரையும் தோ அதோ அதோ போயிட்டே இருக்குது. ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கீங்க சார். குற்றச்சாட்டு கிடையாது சார், இது அரசோட அதிகாரிகள் செயல்படுவது மெத்தனமாக இருக்கிறது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் யாரால் குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா கூட அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது, சில அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது மக்களை சார்ந்து, மக்கள் வந்து விழிப்புணர்வோடு சொல்கிற விஷயங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தில் போய் இந்த மாதிரி வந்து மதுக்கடை எங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்கன்னா, அந்த மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக நிறைவேற்றி அதை வந்து அனுப்பும்போது அவர்கள் வந்து அந்த மதுக்கடையை மூடுவதற்கான முயற்சிகளும் செய்வதில்லை, அது காரணமும் சொல்வதில்லை. பள்ளி கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஒரு புறம் இருக்குது. பள்ளியில் வந்து ஒரு சில பள்ளியில் வந்து மாணவர்கள் குறைவாக இருப்பாங்க, ஒரு சில பள்ளியில் மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த கட்டிடங்கள் பழமை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கும், சரி இடிக்கக்கூடியது. அரசு இடிக்கணும், இது கட்டுறன்னு சொல்கிறதுக்காக கடகடன்னு இடிச்சிருவாங்க. எங்கள் பகுதியில் அப்படி தான் இடிச்சிட்டாங்க. இதுக்காக நம்ம மன்ற கூட்டத்தில் பல முறை முறையிட்டு அந்த கட்டிடத்துக்கான நிதி ஒதுக்கலை, நிதி ஒதுக்காமல் இடிக்கக்கூடாது, ஒதுக்காமல் இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போராடினதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு பள்ளிக்கு ஒதுக்கின நிதியை கொண்டு வந்து இப்போ பள்ளி பணிகள் தொடங்கப்பட்டுருங்க. இது எங்களோட முயற்சி. இப்போ இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பணிகள் சார், கிராம பஞ்சாயத்தில் வந்து பணிகள் செய்யணும் அப்படின்னா நிறைய பணிகள், மக்கள் பணிகள் செய்யலாம். அது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்தும் செய்யலாம். ஏன்னா இப்போ இந்த அழிஞ்சுவாக்கம் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 யூனிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், கியூப் கம்பெனி அவங்க நடத்துகிறாங்க. அந்த தன்னார்வர்கள் வந்து ஒரு 50 கணினிகள் கொடுத்தாங்க. அந்த கணினிகளுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நான் என்னோடய சொந்த பணத்தில் 1 லட்ச ரூபாய் செய்து கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிஞ்சது. ஆமாம், அதே மாதிரி வருடந்தோறும் இந்த எங்களோட பகுதியில் படிக்கின்ற 10வது 12வது வகுப்பில் வந்து அதிக மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரு நிதி உதவி வழங்குறேன். இந்த முறை வந்து நான் வந்து இந்த எங்களோட கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால முதல் முறையாக நாங்கள் வந்து கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட அனைத்து பள்ளியிலையும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்கள தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை, அவருக்கு அந்த பரிசுகள் அதெல்லாம் கொடுத்தோம். கல்வியில் மாணவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக ஊக்கப்படுத்திட்டு வரீங்க. ஓகேங்க சார். நீங்கள் உங்களுடைய ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது வார்டில் இருக்கிற மக்கள் உங்கள் கூட அன்பாக பேசுகிறத பழகிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அந்த மக்களுக்காக அடுத்தது நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன மாதிரியான எதிர்கால திட்டங்களை வச்சுருக்கீங்க சார்? சார், திரும்ப செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்த அரசு கொடுக்கின்ற வீடு சொல்லுவாங்க, இலவச வீடுகள் நிறைய பகுதியில் வந்து இது இலவச வீடு கொடுக்கணுன்னாக்கா எங்கள் ஒன்றிய கவுன்சில் தொகுப்பு வீடுகள் கொடுப்பது அப்படின்னா குறைவாக இருக்குது. இப்போ மத்திய அமைச்சரவையில் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து குறைந்தபட்சம் அந்த 5 லட்சம் 7 லட்சம் வீடு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வரைமுறைப்படுத்தி இவங்களை வந்து இன்னும், அதாவது சின்ன சின்ன வீடாக இருக்கிறதெல்லாம் வந்து அரசு உதவியோடு நம்ம வந்து
ஒரு தரமான வீடுகளை கட்டமான வீடுகளை அவங்களுக்கு மாற்றித்தரணும். நம்ம கட்டி கொடுக்க முடியாது, பட் அரசு கட்டி கொடுக்கணும். அதுக்கான உதவிகளை தான் நம்ம செய்யணும். ரெண்டாவது, இந்த பகுதியில் இருக்க நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிர்வாகமும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வழங்குறதில்ல. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் பிரச்சனை பண்ணி தான் அங்கே வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் போராட வேண்டியிருக்கு. ஆமாம், போராடணும். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம இந்த வருஷம் இருப்போம், அடுத்த வருஷம் இருக்க மாட்டோம். ஸோ அடுத்து வரவங்களும் அதை தொடர்ச்சியாக போராடினா பரவாயில்ல. இப்போ நம்ம திருப்பி அடுத்த வாட்டி வரும்போது போகும்போது என்னன்னா, சார் எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க சார் அப்படின்னு. எங்கே எந்த ஊருக்கா இருக்கீங்கன்னா, எந்த அசாமில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, இல்லைன்னா வட மாநிலம் வந்து கான்ட்ராக்டர் அவங்கள கூட நம்ம சொல்ல முடியாது, வயப்பகல் வரணும். ஆனால் பல படித்த இடங்கள் படித்தவர்களுக்கான முன்னுரிமையான வேலைகள் இருக்குது தெரியுங்களா, ஒரு கிளர்க் போஷன் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர வைக்கிறாங்க, இல்லைனா மதுரையிலேருந்து வராங்க, இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து வராங்க. ஆனால் உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கறதே இல்லை. அது என்ன காரணம்னு கேட்டால், அவங்க சொல்கின்ற காரணங்கள் வந்து நம்ப முடியாத காரணங்கள். இந்த சுற்றுப்பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் அதிகமாக படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்புகள், எல்லாருமே ஐடியில் போயிட முடியாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் மைக்ரோசாஃப்ட் கனவோடும் விப்ரோ கனவோடும் வந்து இந்த பிடெக் ட்ரிபிளி இசி எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் படிக்கிறவங்களை வந்து கேம்பஸ் இன்ட்ரின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் வேலை கூட எடுக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ நடக்கிற நடந்து இந்த மாதிரி இருக்கும்போது முழுமையாக அவங்களுக்கு வேலையே கிடைக்காது. இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறவங்க. இந்த பசங்களோட ஆர்வத்துக்காக அந்த பிடெக் இதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு கடன்களை வாங்கி படிக்க வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாவது உள்ளூரில் ஒரு வேலை கிடைச்சா அந்த 15,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு கிடைச்சா பெரும் உதவியாக இருக்குன்னு சொல்லி இங்கே தேடுறாங்க, கிடைக்கிறதில்ல. இதனால் இந்த பசங்க என்ன, போதைக்கு அடிமை. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஜாலியாக இந்த மொபைல் வந்ததுலேருந்து அவங்களும் அதை பற்றி இல்லை, ட்ரை பண்ணுறோன்றாங்க. நம்மளும் முயற்சி பண்ணுறோம், குறைந்தபட்சம் எப்படியாச்சும் வந்து அரசு வந்து அந்த ஆணை ஒன்று இருக்குது, உள்ளூர் மக்களுக்கு 60% பணிகள் வழங்க வேண்டும் என்பது வந்து அரசாணையே இருக்குது. எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கிறதே வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் முதல்ல கொடுக்க வேண்டிய முன்னுரிமை அந்த கிராமத்து உள்ளூர் மக்களுக்கு. ஆனால் எந்த தொழிற்சாலையும் அதை பின்பற்றுவதில்லை. அதை தான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு போராட்டமாக எடுத்து பண்ணுறாங்க. எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற தொழிற்சாலைகள் அந்த பகுதி மக்களுக்கு வேலைகளை வழங்கினால் வாழ்வாதாரம் பாதிக்காது அப்படின்ற குறிக்கோளோடு தான் போகிறாங்க. அதனால் எங்களோட கட்சி சார்பாகவும் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக முதல்வராக வர வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ திட்டங்கள் கைகளை வைத்து கொண்டு தமிழகத்தை வளமிக்க தமிழகமாக மாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய தலைவரின் எண்ணங்கள். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அவர் சுகாதாரத்துறையாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, அவர் செய்யாத சாதனை இல்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். ஆமாம், அவர் செய்யாத சாதனை இல்லை. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா நீர் மேலாண்மை திட்டங்கள், புகையிலை பொருட்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இன்றைக்கி இப்போ என்வரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிட்டுருக்கு. அவர் சொல்கிற மாதிரியே நடக்குது. விழிப்புணர்வு பேரணி கூட நடத்தியிருக்கார், அவர் சொல்கிற மாதிரியே நடக்குது. ஆனால் அரசு யாரும் அதை பண்ணுறதில்ல. நீர் மேலாண்மை திட்டத்தை எடுத்தாக்கா சரி வராது. சரியாக அவர் சொல்கிற மாதிரி 10,000 கோடி செலவு செய்து அதை சரி செய்தால் இந்த தமிழகம் வளமிக்க தான் இருக்கும். அதனால் வந்து உங்கள் News7 சார்பாக எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக இந்த தமிழகத்துக்கு முதல்வராக வர வேண்டும். உங்கள் இடத்திலே நாங்கள் மக்களிடத்திலே நீங்கள் அவருடைய செயல்களை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னால் நீங்கள் வந்து ஊடக நண்பர்கள் வந்து பெரும் உதவி. எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் கூறும்போது கூட சொல்லுவார், தொலைக்காட்சிகள் வந்து மக்களை நேரடியாக சென்றடையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய News7 24 மணி நேரம் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். News7 வந்து கிராமந்தோறும் சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி அதை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு News7 எப்போவுமே ஒரு பரபரப்பை சொல்லுவாங்க. இந்த சாதகம் இல்லை, அந்த சாதகமான ஊடகம் இல்லாமல் நடுநிலையான ஊடகமாக இருக்கின்ற இந்த ஊடகத்திற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசினதில் உங்களுடைய வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள் முன்னேற்றத்திற்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பற்றியும் ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் எதெல்லாம் தேவை, எதுக்கெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சார்ந்தும் அரசியல் சார்ந்து ஒரு குறிக்கோளை வச்சு அதுக்காக நீங்கள் செஞ்சுட்டு கொண்டிருக்கிற இந்த பயணம் வெற்றி பெற News7 தமிழ் சார்பில் வாழ்த்துக்கிறோம் சார். நேரிலே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.